ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நாம் தூய உள்ளம் நிறைந்தவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறார். புனித வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த புனித வாரம் நம்முடைய புனித வாழ்வை புதுப்பிக்க கொடுக்கப்பட்ட உன்னதமான வாரமாக இருக்கிறது. நாம் அனைவருமே புனிதம் பெற வேண்டும் என்பதற்காக புனிதமான இறைவன் இயேசு கொடூரமான சிலுவை சாவை ஏற்றார். எதற்கு என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையிடம் செல்வதற்கு முன்பாக நம்முடைய புனித வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளவும், நாம் ஆண்டவரோடு அவருடைய உடனிருப்பிலே அகமகிழவும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கையளித்தார். நற்கருணை பிரசன்னத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நாம் ஒவ்வொருவருமே புனித நிலையை பெற வேண்டும் என்பதற்காக இதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அந்த பந்தியிலே அமர்ந்திருந்த பொழுது யூதாசு அசுத்தம் நிறைந்த உள்ளம் கொண்டவராக இருந்ததனால் அவர் பாவம் செய்தார். அசுத்தமில்லாத மற்றவர்கள் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள், கடவுளுடைய சிறந்த நற்செய்தி பணியாளர்களாக உருமாறினார்கள். ஆனால் உள்ளத்தை அசுத்தப்படுத்தி, உள்ளத்தை ஒரு சுயநலத்திற்காக, தன்னுடைய வாழ்வை ஒரு சுயநலத்திற்காக, இந்த உலகம் சார்ந்த பணத்திற்காக, பேராசைக்காக முக்கியத்துவம் கொடுத்த அந்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கும் அளவுக்கு பாவம் செய்பவராக இருந்தார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலையிலே பங்கெடுக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் பங்கெடுக்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்பலி என்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அருளை நிறைவாக பெற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற ஒரு மகா பொக்கிஷம் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை என்று சொல்லலாம். நாம் ஒரு சான்றுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்காக கல்வாரி பலியாகிய ஆண்டவர் இயேசுவை நினைவு கூறக்கூடிய அந்த தியாகத்தின் திருப்பள்ளியை நாம் உன்னதமாக நாம் பார்த்து அதிலே பங்கெடுக்க வேண்டும். நாம் பார்வையாளர்களாக அல்லாமல் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். அது நம்பிய அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை வாழ்வாக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற போது, நான் இயேசுனுடைய உடலாக மாறுகிறேன், நான் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறேன், இயேசு என்னுள்ளே இருந்து செயல்படுகிறார், நான் அவரை போல செயல்படுவேன், அவரை போல நான் பயணிப்பேன், அவரை போல எண்ணம் கொண்டவராக வாழ்வேன் என்கிற அந்த ஆழமான உறுதியை நாம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம். உண்மையிலேயே நற்கருணை வாங்குகிற பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்கிறோமா? முதல்ல பல நேரங்களில் ஆமேங்கிற வார்த்தையே சொல்கிறதில்லை. ஆமேன்கிற அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிற அதன் அடையாளமாக ஆமைங்கிற வார்த்தை இருக்கின்றது. அவற்றை நாம் திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும். ஆமேன்கிற வார்த்தையை சொல்லி அந்த ஆமேன் என்றாலே நம்ம வந்து நாம் அதற்காக தயாராக விட்டோம், அந்த புனிதத்தை தக்க வைத்து கொள்ள நாம் தயாராக விட்டோம் என்ற அர்த்தம். வெறுமனை பேரளவில் ஏதோ சும்மா கொடுக்குறாங்க அப்போ மாதிரி வாங்காமல் அதை நாம் முழுமையாக ஆண்டவர் இயேசு என் உள்ளத்திலே வருகிறார், எனக்கு ஆற்றலாக வருகிறார், என் உள்ளத்தை பலப்படுத்த வருகிறார், என் உள்ளத்தை இன்னுமாக ஆற்றலுள்ள உள்ளமாக மாற்ற வருகிறார், தூய்மை நிறைந்த உள்ளமாக மாற்ற வருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மற்ற 11 பேரும் ஆண்டவர் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் அந்த ஆற்றலையும் உணர்ந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு வல்லமையோடு ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்தார்கள். ஆனால் யூதாசு அவற்றை முழுமையாக உணரவில்லை. எனவேதான் அவர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை காட்டி கொடுக்கும் அளவுக்கு,
இந்த உலகம் சார்ந்த பொருட்கள் மீது ஆசையும் பற்றும் சுயநலமும் கொள்ளும் அளவுக்கு அவருடைய உள்ளம் மாசுபடைந்ததாக இருந்தது. எனவே நம்முடைய உள்ளம் துர்நாற்றம் நிறைந்ததாக, பாவ கரைகள் நிறைந்ததாக, சுயநலம் நிறைந்ததாக, பேராசை நிறைந்ததாக இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். துர்நாற்றம் நிறைந்த, பாவம் நிறைந்த அந்த உள்ளத்தோடு நாம் நற்குரணையை உட்கொள்கிற போது யூதாசை போல நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் இழக்க தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். எனவேதான் 1 கொரிந்தியர் 11:27 பார்க்கிறோம், ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் தகுதியற்ற உள்ளத்தோடு உட்கொள்வோர் அனைவருமே பாவிகள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தது திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நற்குரணையை உட்கொள்கிறோம். நாம் எந்த உள்ளத்தோடு உட்கொள்கிறோம்? நம் உள்ளம் கடவுளுக்கு உகந்த உள்ளமாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியும், அந்த ஆற்றலை முழுமையாக உணர முடியும், அவர் தருகின்ற அருளை முழுமையாக உணர முடியும், அவர் தருகின்ற இரக்கத்தை முழுமையாக உணர முடியும். நாம் தகுந்த உள்ளத்தோடு உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய ஜூதாசை போல தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். எனவே முடிந்தவரை நாம் நம் உள்ளத்தை பண்படுத்த முயற்சி செய்வோம், ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் மாற முயற்சி செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே சுவைக்க முடியும். எனவே அத்தகைய மனநிலையை பெற்றுக்கொள்ள நாம் வேண்டுவோம். யூதாசு கொண்டிருந்த அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்ற சீடர்கள் கொண்டிருந்த அந்த தூய மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் வார்த்தையின் மீது ஆழமான ஆர்வம் கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே நம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமா சென்று பார்ப்போம். எனவே இனி வருகின்ற காலங்களிலே நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது, இந்த புனித வார கொண்டாட்டங்களிலே நாம் பங்கெடுக்கிற பொழுது நாம் தூய உள்ளத்தோடு பங்கெடுப்போம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாம் களைய முயற்சி செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இறைவேண்டல் செய்வோமா? தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி ஆராதித்து வணங்குகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய சுயநலத்தின் காரணமாக, பலவீனத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக, இச்சையின் காரணமாக உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். தகுதியற்ற உள்ளத்தோடு, மாசுபடைந்த உள்ளத்தோடு நீர் வாழ்வு பெறுவதற்காக நீர் வழங்கிய உம்முடைய உடலின் இரத்தத்தை உட்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நாங்கள் பாவத்தை அதிகம் செய்திருக்கிறோம். இனி அவற்றையெல்லாம் களைந்து தூய உள்ளத்தோடு உமது உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுவைத்திட நல்ல மனமாற்றத்தை அருளை வல்லமையை தாரும். ஆமேன்.